வணக்கம், நான் உங்கள் வில்லே சிஸ்டர். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று 75வது சுதந்திர தினம். நம்மளுடைய 100வது வீடியோவில் கொண்டாடலாம். வாங்க பார்க்கலாம். நீ ஒரு ரெண்டு லைன் பேசுவா குட்டியா. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நமது இந்தியாவின் 75வது சுதந்திர தினம். 1947 ஆகஸ்ட் 15 நமது இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து சுதந்திரம் அடைந்தது. மகாத்மா காந்திஜியின் தலைமையில் நமது தேச தலைவர்களும் பல தியாகிகளும் அகிம்சா வழியில் போராடி நாம் சுதந்திரம் அடைந்தோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். இருங்க இருங்க, வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. நம்ம கலர்ஃபுல்லா பூந்தி செஞ்சோம். பூந்தி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அம்மியில லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் சக்கரை வச்சு தூள் செய்யலாம். லவங்கம், ஏலக்காய், சக்கரை, அஞ்சு கப் கடலை மாவு, ஒரு சிட்டிக்கு பேக்கிங் சோடா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைக்கலாம். அஞ்சு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 4 கப் தண்ணி சேர்த்து பாகு செய்யலாம். சக்கரை நல்லா கரையணும். சக்கரை நல்லா கரைஞ்ச உடனே 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து கீழே இறக்கலாம். பூந்தி பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்ப ஓட்டக்கரண்டியில நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவு ஊத்தி பூந்தி பொறிச்சு எடுக்கலாம்.
பூந்தி லைட்டா சிவந்த உடனே நம்ம எடுத்துடணும். நல்லா சிவந்துச்சோன்னா காரா பூந்தி மாதிரி ஆயிடும். ஃபுட் கலர் சேர்க்காம கொஞ்சம் பூந்தி பொறிச்சு எடுத்துட்டோம். இப்ப கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் கிரீன் கலர் சேர்த்து நம்ம பூந்தி பொறிச்சு எடுக்கலாம். இப்போ மூணு கலர் பூந்தியும் பொறிச்சு எடுத்துட்டோம். இப்போ சக்கரை பாகு ஆறிடுச்சு. இப்போ லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சக்கரை பாகு லைட்டாக சூடு ஏறிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்கிற லவங்கமும் ஏலக்காய் தூளும் சேர்த்து லைட்டாக கலக்கிட்டு கீழே அரைக்கலாம். சக்கரை பாகு பூந்தியில கலக்கலாம். பூந்தியும் சக்கரை பாகும் 2 மணி நேரம் நல்லா ஊறணும். நெய் சேர்த்துக்கலாம், முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். பொன்னிறமா வந்ததும் நம்ம செஞ்சு வச்சுக்கிற பூந்தியில கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க.